ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, செல்சியஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபாரன் ஹீட்டு கன்வெர்ட் பண்ணுறது, ஃபாரன் ஹீட்லேருந்து நம்ம எப்படி செல்சியஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து செல்சியஸை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது. நமக்கு வந்து ஃபாரன் ஹீட் வந்து தெரியும், பட் செல்சியஸ் வந்து தெரியாது. அதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்ட்டு 5/9. இதுதான் வந்து செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதுக்கடுத்து ஃபாரன்ஹீட், ஸோ நம்ம இதை வச்சே போட்டுக்கலாம். ஃபாரன்ஹீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, 9/5 இன்ட்டு செல்சியஸ் ப்ளஸ் 32. இதுதான் வந்து ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து செல்சியஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபாரன்ஹீட் வந்து நமக்கு வந்து தெரியும், ஃபாரன்ஹீட் வந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இப்போ இந்த 104 டிகிரியை வந்து எஃப்ல என்ற இடத்துல வந்து போட்டுக்கிட்டு -32 இன்ட்டு 5/9. இப்போ வந்து 104 வந்து -2 வந்து மைனஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து 5/9 அதில் வந்து அடித்தோம்னா நமக்கு வந்து 40 டிகிரி செல்சியஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து செல்சியஸ் வந்து 40 டிகிரி வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம ஒரு முறை வந்து கரெக்டான வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபாரன்ஹீட் ஃபார்முலா வந்து போட்டுக்கலாம். ஃபாரன்ஹீட் ஃபார்முலா வந்து 9/5 இன்ட்டு செல்சியஸ் ப்ளஸ் 32. ஸோ இதில் வந்து செல்சியஸ் இன்ட்டு 40 வந்து போட்டுப்போம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து கணக்கு பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வந்து ஃபாரன்ஹீட் வந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து செல்சியஸை வந்து ஃபாரன்ஹீட்டாகவும் ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸாகவும் கண்டுபிடிக்கணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இதை போல் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரும். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து காட்டும்.